சவேரியாரின் குழந்தை பருவமும் வாலிபமும். புனித சவேரியாரின் கிறிஸ்தவ பெயர் பிரான்சிஸ். சவேரியார் என்பது அவரது குடும்ப பெயர். சவேரியார் என்ற சொல்லுக்கு புது வீடு என்று பொருள். ஸ்பெயின் தேசத்தைச் சேர்ந்த நவரா என்னும் மாகாணத்தில் அழகியதொரு குன்றின் மேல் புத்தம் புதிய வீடாக ஓங்கி உயர்ந்து நின்றது சேவியர் என்னும் மாளிகை. இங்குதான் 1506 ஏப்ரல் முதல் நாளில் இந்தியா, ஜப்பான் முதலிய நாடுகளில் வருங்கால அப்போஸ்தலரான புனிதர் பிறந்தார். இவரது தந்தை நவரா அரசனான 3 ஜானின் முக்கிய ஆலோசனையாளராக திகழ்ந்தார். இவரது தாயாரான டோனா மரியா தே அஸ்பில் கியூரகு என்ற புகழ்பூண்ட அரச குடும்பத்தைச் சேர்ந்தவள். இத்தம்பதிகளின் குழந்தைகள் 5. இவர்களில் இளையவரே நம் புனிதரான பிரான்சிஸ் சவேரியார். ஸ்பெயின் தேசத்தார் நவரா அரசை கைவசப்படுத்திய போது சவேரியாருக்கு 6 வயது. பிறகு 3 ஆண்டுகளில் அவரது தந்தை காலமானார். மீண்டும் போர் துவங்கவே இவரது மூத்த சகோதரர்கள் 2 அரசருக்காகவும் நாட்டிற்காகவும் போர்க்களம் புகுந்தனர். இறைவனோடும் திருச்சபையோடும் கொண்ட அன்பு போலவே குடும்பத்தோடும் நாட்டோடும் அன்பு கொண்டிருத்தல் வீரர்களின் சிறந்த பண்பன்றும். ஆனால் போரின் முடிவு கடல் அலை போல நிச்சயமற்றது. நவரா மக்கள் பிரான்சிஸ் மக்களோடு மீண்டும் ஒற்றுமைப்பட்டாலும் போரில் தோல்வியை கண்டனர். அதனால் ஸ்பெயின் நவராவை தனது அரசின் ஒரு பகுதியாக்கிக் கொண்டது. தங்களைப் போல் பிரான்சிஸும் போர்த்துறையில் ஈடுபட வேண்டும் என்பதை அவரது மூத்த சகோதரர்களான ஜானும் மிக்கேலும் கொண்ட நோக்கம். ஆனால் அவரது கவனம் வேறு பக்கமாக திரும்பியிருந்தது. அவர்களது நோக்கம் நிறைவேறாமல் போனது. போரில் வெற்றி நிச்சயமில்லாதிருக்கவே குடும்பத்தாரின் கவனம் முழுவதும் கல்வியில் திரும்பியது. அறிவை பெருக்க வேண்டும், பணத்தை குவிக்க வேண்டும், புகழை தேட வேண்டும் என்ற ஆசைகள் சவேரியாரின் நெஞ்சத்தில் மிதக்கத் தொடங்கின. எனவே 1525 வேனிற் காலத்தில் ஒரு நாள் தாயிடம் விடை பெற்று பிரான்சிஸ் வடமலைகளை நோக்கி புறப்பட்டார். பாரிஸ் பல்கலைக்கழகத்தில் சேருவதே அவரது பயணத்தின் நோக்கம்.